சங்கர் 600 கோடி பட்ஜெட் போட்டு நல்லா விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி 2.0 பாக்ஸ் ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணாருங்க. ஆனால் இந்த ஒரு ஃபிலிம் வந்து 1000 கோடி கலெக்ஷனை பண்ணல. அடுத்ததாக வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் கப்பு முக்கியண்டா பிகிலின் லியோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு ஃபிலிம் வந்து 1000 கோடி கலெக்ஷன் பண்ணல, ஏன் 2.0 கலெக்ஷனே பிரேக் பண்ணல. ஸோ அப்கமிங்காக எந்த ஒரு தமிழ் படம் வந்து நம்ம தமிழ் சினிமாக்கு 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்க போகுது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தளபதி 68 பற்றி பார்த்துலாங்க. இந்த ஃபிலிமோட பட்ஜெட்டை வந்து 400 கோடிங்க. இதுக்கான முக்கியமான காரணம் வந்து விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபிலிம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு 100%-40% சான்ஸ் தாங்க இருக்குதுக்கான முக்கியமான காரணம் வந்து லியோ அளவுக்கு இந்த ஃபிலிம்க்கு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாதுங்க. லியோக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்து 1000 கோடி கலெக்ஷன் பண்ணல. ஸோ தளபதி 68 அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இந்த ஒரு ஃபிலிம் நினச்சா 2.0 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பிரேக் பண்ண முடியுங்க. சரி, அடுத்ததாக வந்து நம்ம தலைவர் 170 பற்றி பார்க்கலாங்க. இந்த ஒரு ஃபிலிம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியாக தாங்க இருக்குது, ஆனால் கேஷிங்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிம் மட்டும் நல்லா ப்ரொமோஷனாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1000 கோடி கலெக்ட் பண்ண 50-50% சான்ஸ் இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்குவா தாங்க இருக்குது. கங்குவா படி பார்த்தா இந்த ஃபிலிம்க்கு வந்து ஹிந்தியில் நல்லாவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. ஆனால் நம்ம சூர்யாவுக்கு அந்தளவுக்கு பிக் மார்க்கெட்லாம் இல்லை. ஸோ இந்த ஒரு ஃபிலிமை வந்து 2.0 கலெக்ஷன் வந்து பிரேக் பண்ணலாம். 1000 கோடி பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது டவுட்டு தாங்க. சரி, இந்த 3 ஃபிலிம் வந்து 1000 கோடி பண்ணாதான். இந்த 3 ஃபிலிம் வர மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கங்குவா வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஹிந்தியில் வேறு லெவலில் ஒரு மார்க்கெட்டை க்ரோ பண்ண போதுங்க. அப்புறம் நம்ம தளபதி 68, தலைவர் 170, இந்த 2 படமும் வந்து நம்ம தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு வந்து இந்த மார்க்கெட்டை பெரிய லெவலில் ஸ்ட்ராங் ஆக போகுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து தளபதி 69, அப்புறம் தலைவர் 171, இந்த 2 ஃபிலிம் தாங்க தமிழ் சினிமாவுக்கு மொதல் 1000 கோடி கலெக்ஷனாக இருக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. தளபதி 69 எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஃபிலிம் வந்து டேரக்டராக அட்லி வரப்போதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அட்லி வந்தால் ஏற்கனவே அட்லிக்கு வந்து நல்லா ஹிந்தியில் போதைக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கலெக்ஷன் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணிடுவாங்க. தலைவர் 171 படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டேரக்டர் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ். இப்போதைக்கு நம்ம தலைவருக்கும் சூப்பரான மார்க்கெட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக 1000 கோடி கலெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு கெட்டதே இருக்குங்க. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம தலைவர் வந்து தலைவர் 171க்கு அப்புறம் சினிமா விட்டு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. நம்ம தளபதி விஜய் வந்து தளபதி 69க்கு அப்புறம் அரசியலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே சில படங்களை வேணால் கொடுக்கலாம். நம்ம தலை அஜித் வந்து பைக் ரைடிங்லாம் போய் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவராலேயும் வந்து 2 வருஷம் இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வழி தாங்க படம் பண்ண முடியும்.